பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முடிந்தா. மதிப்புக்கு மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, நான் கோயம்புத்தூர்லேருந்து கம்மன் செக்ரட்டரி சேது பேசுகிறேன். ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஜிஎஸ்டி அண்ட் ஆர்ஓசி மேட்டர்ஸ். நானும் எனது நண்பர் பெருமாள் அவர்களும் சேர்ந்து பிஎஸ் அகாடமி என்ற ஒரு அகாடமி நடத்திட்டு வரோம் கோயம்புத்தூரில். இதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, என்ரிச்மெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி நாலேஜ். மரியாதைக்குரிய சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் திரு வெங்கட்ரமணன் சொன்னதன் பேரில் இந்த ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்புறம் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி நான் எடுத்துகிட்ட டாபிக் ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ்னால் என்னன்னு முதல்ல தெரியணும் நமக்கு. ரிவர்ஸ் சார்ஜ் வந்து இப்போதைக்கு புதுசாக ஜிஎஸ்டி ஆக்டில் வரலைங்க சார். இது முதல்லையே எப்போ அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் காலத்திலே ரிவர்ஸ் சார்ஜ் இருந்தது. அதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, அன்ஆர்கனைஸ் செக்டாரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரிவர்ஸ் சார்ஜுடைய முதன்மையான நோக்கம். இது எப்படி பிறந்தது அப்படின்னா, சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் காலத்தில் லாரி டிரான்ஸ்போர்ட்டர்ஸை நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணி கட்டுங்கன்னு கவர்மெண்ட்டில் ப்ரொவிஷன் சொன்னாங்க. அதுக்கு லாரி டிரான்ஸ்போர்ட்டை பூரா ஹோல் இந்தியா பூரா ஸ்ட்ரைக் பண்ணி நாங்கள் கலெக்ட் பண்ணி கட்ட முடியாது, எங்களுக்கு காஸ்ட்டு கூடிரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நீங்கள் கட்டலைன்னா பரவாயில்ல, அந்த சர்வீஸ் யார் அவைல் பண்ணாங்களோ அவங்கள கலெக்ட் பண்ணி கட்ட சொல்லுங்கன்னு கொண்டு வந்த கான்செப்ட் தான் ரிவர்ஸ் சார்ஜ். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் பிறந்த கதை. அதுதான் இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஆக்டில் ஃபாலோ பண்ணுறோம். முதல்ல ரிவர்ஸ் சார்ஜுக்கும் ஃபார்வர்ட் சார்ஜுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன, ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்ன? ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படின்னா, நம்ம அந்த பொருளையோ சர்வீஸையோ குட்ஸையோ விற்கிறவர் அவருடைய டேக்ஸ் இன்வாய்ஸில் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கட்டுறது ஃபார்வர்ட் சார்ஜ். அப்படி இல்லாமல் அந்த பொருளையோ சர்வீஸையோ பயனையோ குட்ஸையோ யார் அனுபவித்து கொள்கிறாரோ யார் பெற்றுக்கொள்கிறாரோ ஆன் தி பிஹாஃப் ஆஃப் தி சப்ளையர் கட்டுறது தான் ரிவர்ஸ் சார்ஜ். இது உல்டா ஃபார்வர்ட் சார்ஜுக்கு ரிவர்ஸ் சார்ஜுக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜை வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 செக்ஷன் 9(3) அண்ட் செக்ஷன் 9(4) கவர் ஆகுது. ஐஜிஎஸ்டி ஆக்ட்லையும் 5(3) 5(4) கவர் ஆகுது. இதில் மெயினானது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சில குட்ஸ் இந்தந்த குட்ஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் வரும், இந்தந்த சர்வீஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் வரும்னு. இப்போ 9(3) ஸ்பெசிஃபைட் லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இப்போ வர கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்ஷன் 9(4) வந்து கவர்மெண்ட்டில் இப்போ டெஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாஸ் ஆஃப் பர்சன் சொல்லலை, இது வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிவர்ஸ் சார்ஜுக்கு மேண்டேட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் ஓடிட்டுருக்கு. அது பின்னாடி அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் சார்ஜுக்கு வரும் முன்னால் அக்ரிகட் ஆனவர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அக்ரிகட் ஆனவர் தெரிஞ்சால் தான் நமக்கு எப்போவுமே தெரியும். அக்ரிகட் ஆனவர்னால் என்ன அப்படின்னா, ஆல் குட்ஸ் சர்வீசஸ் வெதர் லோக்கல் ஆர் அதர் ஸ்டேட் ஆர் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டியதுங்க சார். எக்ஸம்டர்ட், எக்ஸ்போர்ட், இன்டர்ஸ்டேட், இன்ட்ராஸ்டேட், நில்ரேட்டட், நான் ஜிஎஸ்டி குட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். எதை எதை கூட்டக்கூடாது? ஆர்சிஎம் கூட்டக்கூடாது, சிஜிஎஸ்டி டேக்ஸ் கூட்டக்கூடாது, எஜிஎஸ்டி டேக்ஸ் கூட்டக்கூடாது, சிஜிஎஸ்டி டேக்ஸ் கூட்டக்கூடாது, யூடிஜி கூட்டக்கூடாது, ஐஜிஎஸ்டி கூட்டக்கூடாது. இது அக்ரிகேட் ஆனவர்னால் என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி சார், ரிவர்ஸ் சார்ஜுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்? இதுக்கு வந்து பேமெண்ட் வவுச்சர் ரொம்ப மேண்டேட்ரிங் சார். ரிவர்ஸ் சார்ஜுக்கு பேமெண்ட் வவுச்சர்னால் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஜியில் சொல்லுவாங்க பேமெண்ட் வவுச்சர்னால் என்னென்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பேமெண்ட் வவுச்சர்னால் நம்ம பேமெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாங்கக்கூடிய ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான். இது இதை வந்து பேமெண்ட் வவுச்சரை முக்கியமான ஜிஎஸ்டிஆர் 1 மேண்டேட்டரியாக ரிப்போர்ட் பண்ணணும். ரெட் மார்க் போட்ட காலம் இருக்குது. இதை எனக்கு தெரிஞ்சு யார் ரிப்போர்ட் பண்ணுறதில்ல பின்னாடி இது தேவையில்லாமல் ப்ரொசீஜர் லாப்ஸ் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்வாய்ஸ் மேண்டேட்ரி. செல்ஃப் இன்வாய்ஸ் எதுக்கு? ஐடிசி எடுக்கிறதுக்கு வித்தவுட் டாக்குமெண்டேஷன் ஐடிசி எடுக்க முடியாது. அதுக்காக செல்ஃப் இன்வாய்ஸ் நம்மளே போட்டு வச்சுக்கணும். செல்ஃப் இன்வாய்ஸுக்கும் ரெகுலர் இன்வாய்ஸுக்கும் செப்பரேட் சீக்வன்ஸ் ஆஃப் சீரியல் இன்வாய்ஸ் நம்பர் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் இன்வாய்ஸை ஜிஎஸ்டிஆர் 1 எங்கேயும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் முக்கியமான கான்செப்ட் நான் ஜிடிஏ மட்டும் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ள மற்ற ரிவர்ஸ் சார்ஜ் இன்டெப்தான் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் காலம் கிடைக்கும்போது பார்க்கலாம். அதாவது ஜிடிஏ, ஜிடிஏனால் என்ன சார்? இதுதான் இப்போ ப்ராக்டிக்கலாக பிரச்சனை எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டுருக்கு. ஜிடிஏ பொறுத்தளவு யார் கன்சைன்மெண்ட் நோட்டு கொடுக்குறாரோ அவர் தான் சார் ஜிடிஏ.
கன்சைன்மெண்ட் நோட் கொடுக்காம லோக்கலில் போய் மார்க்கெட்டில் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வரோம்னா அவர் ஜிடிஏங்கிற கான்செப்டில் வரமாட்டார். ஜிடிஏன்னா கன்சைன்மெண்ட் நோட் கண்டிப்பாக கொடுத்துருக்க வேண்டும். கன்சைன்மெண்ட் நோட்னா என்ன? ஜிஎஸ்டி ஆக்டில் எங்கேயா டெஃபினிஷன் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி ஆக்டில் கன்சைன்மெண்ட் நோட்டுக்கு எங்கேயுமே டெஃபினிஷனே கிடையாது. ரூல் 4B ஆஃப் தி சர்வீஸ் டேக்ஸ் ரூலில் போய் பார்த்தா கன்சைன்மெண்ட் நோட்டாக என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, சீரியலி நம்பர் போட்டிருக்க வேண்டும், நேம் ஆஃப் தி கன்சைனர் கன்சைனி போட்டிருக்க வேண்டும், ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் தி வெஹிக்கிள் போட்டிருக்க வேண்டும், டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் போட்டிருக்க வேண்டும், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் போட்டிருக்க வேண்டும், பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் போட்டிருக்க வேண்டும், அதே மாதிரி பர்சன் லயபிள் டு பே ஜிஎஸ்டி யார் அந்த ஜிஎஸ்டி ஆர்சிஎம்இல் போட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோடைய மெயினான கான்செப்ட். மிச்சதை பின்னாடி வர்ற வீடியோக்களை பார்க்கலாம். வாய்ப்பு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.